இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஜெனெடிக் கோட் இன் மாலிகுலர் ஜெனெடிக்ஸ் சோ ஜெனெடிக் கோட் டிஎன்ஏ இஸ் த ஜெனெடிக் மெட்டீரியல் தட் கேரிஸ் த ஜெனெடிக் இன்ஃபர்மேஷன் இன் அ செல் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் சோ டிஎன்ஏ தான் ஜெனெடிக் மெட்டீரியல் அந்த ஜெனெடிக் மெட்டீரியல்ல இருக்கிற ஜெனெடிக் இன்ஃபர்மேஷன் எதில இருந்து எடுக்கறாங்க செல்லில இருந்து ஒரு ஜெனரேஷன் அதாவது ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறைக்கு பாஸ் ஆகுது சோ அது எது அந்த இன்ஃபர்மேஷன் எது டிஎன்ஏ அதுதான் பாஸ் ஆகுது ஓகேவா ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் புரோட்டீன்ஸ் ஃபாலோ த ட்ரிப்ளட் ரோல் எ சீக்வன்ஸ் ஆஃப் 3 எம்ஆர்என்ஏ பேசஸ் டெசிக்னேட்ஸ் ஒன் ஆஃப் த 20 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் யூஸ்ட் இன் த புரோட்டீன் சிந்தசிஸ் ஸோ இந்த ட்ரான்ஸ்லேஷன்ன்றது ஒரு ஒன் ஆஃப் த ப்ராசஸ் புரோட்டீன் சிந்தசிஸில் ஒரு ப்ராசஸ் வந்து ட்ரான்ஸ்லேஷன் அந்த ட்ரான்ஸ்லேஷன் வந்து ட்ரிப்ளட் ரூல ஃபார்ம் பண்ணுது ட்ரிப்ளட்னா ஒரு நிமிஷம் ஸோ ட்ரிப்ளட் பார்த்தீங்கன்னா ஏ யூ ஜி இது ஒரு ட்ரிப்ளட் இது ஒரு ட்ரிப்ளட் கோடான் ஸோ இதாக தான் அந்த ட்ரான்ஸ்லேஷனில் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு ஓ ஏ யூஜியா ஓ ஜி சி யூ இது ஒரு ட்ரிப்ளட் இதை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஸோ இது எதில் ஃபார்ம் பண்ணுதுன்னா இந்த சீக்வன்ஸ் அப்படியே தொடர்ந்து இந்த சீக்வன்ஸ் எதில் ஃபார்ம் பண்ணுதுன்னா எம்ஆர்என்ஏல ஃபார்ம் பண்ணுது ஸோ எதில் ஃபார்ம் ஆகுது எம்ஆர்என்ஏ பேஸஸில் ஃபார்ம் பண்ணுது ஸோ இந்த ட்ரிப்ளட்டில் இந்த ட்ரிப்ளட் எம்ஆர்என்ஏ பேஸில் ஃபார்ம் பண்ணுது அப்புறமா அந்த எம்ஆர்என்ஏ பேஸில் இருக்கிற ட்ரிப்ளட் வந்து 20 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸில் ஒரு அமினோ அதாவது யூஸ்ட் இன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸில் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸில் அந்த ஒரு ட்ரிப்ளட் கூட நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு அமினோ ஆசிட்க்கு கோட் பண்ணுறதுக்கு அந்த ட்ரிப்ளட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறாங்க ஜெனெடிக் கோட் இஸ் த சீக்வன்சிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நியூக்ளியோடைட் இன் ஜீன்ஸ் அண்ட் த அமினோ ஆசிட் இன் த ப்ரோட்டீன்ஸ் தே என்கோட் இப்போ ஜெனெடிக் கோட் வந்து சீக்வன்ஸ் அதாவது லைனாக போகுது இல்லையா இப்போ ஏ யூ ஜி சி யூ ஏ இந்த மாதிரி லைனாக போகுது இல்லையா அந்த சீக்வன்ஸாக போயிட்டுருக்கு அப்போ அது எதை காட்டுதுன்னா நியூக்ளியோடைடின் ஜீன்ஸ் அவங்களுக்குள்ள அந்த நியூக்ளியோடைடுக்கும் ஜீன்ஸுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை காட்டுது அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா அதாவது நியூக்ளியோடைடுக்கும் ஜீன்ஸுக்கும் நியூக்ளியோடைடுன்னா என்னென்னா ஒரு நைட்ரஜன் பேஸ் 4 இருக்குது ஓகே இப்போ நம்ம இந்த ஆர்என்ஏயை பற்றி பேசுகிறோன்றதுனால அடினைன் குவானைன் சைட்டோசின் யுராசில் இருக்கிறது ஆர்என்ஏயில் இப்போ டிஎன்ஏயில் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா யுராசிலுக்கு பதிலாக தயாமின் இருக்கும் மற்ற மூணுமே இருக்கும் அடினைன் குவானைன் சைட்டோசின் இருக்கும் ஓகேவா இதோடு இந்த நைட்ரஜன் பேஸோட ஒரு பென்டோ சுகர் டிஎன்ஏவாக இருந்தால் ரைபோ தட் இஸ் டிஆக்சி ரைபோ சுகர் ஆர்என்ஏவாக இருந்தால் ரைபோ சுகர் இதில் ஜாயின் ஆகிருக்கும் ப்ளஸ் ஃபாஸ்பேட் குரூப் ஸோ நைட்ரஜன் பேஸ் சுகர் மாலிக்யூல் அண்ட் ஃபாஸ்பேட் குரூப் ஜாயின் ஆனால் அது நியூக்ளியோடைடு ஸோ அந்த நியூக்ளியோடைடு எதில் இருக்குது ஜீன்ஸில் இருக்குது அந்த ஜீன்ஸில் இருக்கிற அந்த நியூக்ளியோடைட்ஸ் வந்து அமினோ ஆசிட்ஸில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ்க்கு கோட் பண்ணுது ஸோ அமினோ ஆசிட் மூலமாக ஒரு ப்ரோட்டீனை கோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க நியூக்ளியோடைட் ஜீன்ஸில் இருக்கிற அந்த நியூக்ளியோடைட் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸில் கோட் பண்ணப்போ அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு யார் வேணும் அமினோ ஆசிட்ஸ் வேணும் அந்த அமினோ ஆசிட் கோட் பண்ணுற அந்த ஜீன்ஸை எங்கே வச்சிட்ருக்கு எம்ஆர்என்ஏல இருக்குது ஓகேவா எம்ஆர்என்ஏல இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப்பை காட்டுறாங்க எம்ஆர்என்ஏக்கும் அந்த அமினோ ஆசிட்ஸுக்கும் அந்த ஜெனெட்டிக் கோடில் இருக்கிற சீக்வன்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இந்த ஜெனெட்டிக் கோட் காட்டுது ஓகேவா ஸோ தேர் ஆர் 64 பாசிபிள் ட்ரிப்ளட்ஸ் ஸோ எத்தனை இந்த மாதிரி ட்ரிப்ளட்ஸ் எத்தனை இருக்குன்னா 64 இருக்கு அந்த ட்ரிப்ளட்ஸ் அந்த 64ல 61 ஆர் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் அமினோ ஆசிட்ஸ் ஸோ 61 வந்து அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அந்த ரிமைனிங் 3 ட்ரிப்ளட் கோடான்ஸ் ஆர் டெர்மினேஷன் சிக்னல் ஃபார் பாலிபெப்டைட் செயின் இப்போ இதுதான் ஸ்டார்டிங் கோடன் ஏயூஜி அண்ட் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா யூ அதாவது ஃபினிஷிங் யூஏஜிஓ யூஜிஏஓ அந்த மாதிரி வந்ததுன்னா ஸ்டாப்பிங் கோடான் ஆகிடும் அப்போது அந்த பாலிபெப்டைட் செயின் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அந்த மூணு கோடான் வந்து நான்சென்ஸ் கோடான் சொல்வாங்க டெர்மினேஷன்ஸ் கோடானும் சொல்லுவாங்க ஏன்னா அது வந்த உடனே ப்ரோட்டீன் அந்த பாலிபெப்டைட் செயின் முடிஞ்சிடுச்சு ஸ்டாப் ஆகிடும்
ஓகேவா? சின்ஸ் தெர் ஆர் ஒன்லி 20 அமினோ ஆசிட்ஸ் இன்வால்வ் இன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் என்கோடட் பை மோர் தேன் ஒன் ட்ரிப்லட். இப்போ 20 அமினோ ஆசிட்ஸ் தான் இருக்கு. ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸில் இன்வால்வ் ஆக போகிறது 20 அமினோ ஆசிட்ஸ் தான். இந்த 20 அமினோ ஆசிட்ஸ் வந்து என்கோடிங், அதாவது ஒன் ட்ரிப்லெட்டை விட நிறைய ட்ரிப்லெட்டோட கோட் ஆயிட்டிருக்கு. டூ திங்ஸ் மேக் திஸ் மல்டிபிள் கோடிங் பாசிபிள். ஸோ ரெண்டு திங் வந்து இந்த கோடிங் பாசிபிள் ஆகுது, டீஜெனரேட்டிவ் அந்த மல்டிபிள் கோடிங் பாசிபிள் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட், தெர் இஸ் மோர் தேன் ஒன் டிஆர்என்ஏ ஃபார் மோஸ்ட் அமினோ ஆசிட்ஸ். ஸோ நிறைய அமினோ ஆசிட்க்கு ஒன் டிஆர்என்ஏ விட அதிக டிஆர்என்ஏவை அதை எடுத்துகிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. நிறைய அமினோ ஒரு அதாவது நிறைய டிஆர்என்ஏ இருக்கான் மோஸ்ட் ஆஃப் த அமினோ ஆசிட்ஸ்க்கு, அதாவது ஒன் டிஆர்என்ஏ ஃபார் மோஸ்ட் அமினோ ஆசிட்ஸ், மோர் தேன் ஒன். ஸோ அதிகமாக இப்போது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஆர்என்ஏக்கு ஒரு அமினோ ஆசிட் அப்படி கிடையாது. ஒரு அமினோ ஆசிட் அதாவது மோஸ்ட் ஆஃப் ஒரு டிஆர்என்ஏ மட்டுமே இல்லை, நான் பல அமினோ ஆசிட்ஸ்க்கு பல டிஆர்என்ஏ கேரி பண்ணிட்டு போகுது. ஸோ ஈச் டிஆர்என்ஏ ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஆன்டி கோடான். ஸோ ஒவ்வொரு டிஆர்என்ஏக்கும் இப்போ நம்ம இப்படி தானே இதை போடுவோம், டிஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி போடுவீங்க, அண்ட் இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கும், அண்ட் இங்கே எக்ஸ்ட்ரா ஆர்ம் இருக்கும். ஸோ இதுதான் ஆன்டிகோடான் லூப். ஸோ ஒவ்வொரு டிஆர்என்ஏக்கும் டிஃப்ரெண்ட் ஆன்டிகோடான் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆன்டிகோடான்ஸ் இருக்கும். இது ஃபஸ்ட்டு பொசிஷன், ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, த பேரிங் இஸ் ஹைலி ஸ்பெசிஃபிக் ஃபார் ஃபஸ்ட் டூ. இப்போ ஹைலி ஸ்பெசிஃபிக்னா ஏ யூ ஜி. இப்போ இந்த ட்ரிப்ளெட்ல இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து ஸ்பெசிஃபிக். ஸோ ஏன்னா யூ தான் கோட் ஆகணும், ஜி என்னா தட் இஸ் ஏன்னா யூ தான் கோட் ஆகணும், யூ என்னா ஏ தான் கோட் ஆகணும். இது வந்து ரெண்டுமே ஸ்பெசிஃபிக். ஸோ ஸ்பெசிஃபிக் இந்த ரெண்டுத்துக்கு வந்து ஸ்பெசிஃபிக். ஸோ இது குறிப்பிட்டு இதுதான் நடக்கணும். ஆனால் இந்த தேர்ட் பொசிஷனில் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் கொடுத்துருக்காங்க பேர் ஆகிறதுக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், செகண்ட் திஸ் பேரிங் இஸ் ஹைலி ஸ்பெசிஃபிக் ஃபார் த ஃபஸ்ட் டூ பொசிஷன் ஆன் கோடான் பெர்மிட்டிங் வாட்சன் கிரிக் பேஸ் பேர் ரூல், பேஸ் ரூல். அதாவது ஏ ஃபார் யூ அண்ட் யூ ஃபார் சி, சாரி ஏ ஃபார் யூ, யூ ஃபார் அந்த ஜி ஃபார் சி டு பி ஃபார்ம்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பொசிஷனுக்கு, இந்த பொசிஷனுக்கும் இந்த பொசிஷனுக்கும் வந்து வாட்சன் கிரிக் ரூல், பேஸ் ரூலை நம்ம யூஸ், அடினைன் ஆல்வேஸ் பேர்ஸ் வித் யுராசில் அண்ட் குவானைன் ஆல்வேஸ் பேர்ஸ் வித் சைட்டோசின். அது வந்து இப்போ எப்படி போட்டுக்கலாம், நம்ம வந்து இது ஜி யூ சி, அப்போது ஜி என்ன என்னது சி, யூ அண்ணா ஏ. ஸோ இப்போ இந்த ரெண்டு பொசிஷனுக்கும் வந்து ஸ்பெசிஃபிக்காக வாட்சன் கிரிக் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அதாவது வாட்சன் கொடுத்த, அதாவது அடினைனா யுராசிலோட பேர் ஆகணும், குவானைனா சைட்டோசினோட பேர் ஆகணும். ஆனால் இந்த தேர்ட் பொசிஷனுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பட் அட் த தேர்ட் பொசிஷன் தெர் இஸ் அ கிரேட் டீல் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஸ் டு விச் த பேஸ் பேர் ஆர் அக்செப்டபிள். இந்த தேர்ட் பொசிஷன் மட்டும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கா. ஸோ அதுக்கு எப்படி டீல் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பேஸ் பேர் வந்து அக்செப்ட் ஆகும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், மோஸ்ட் பார்ட், தட் இஸ் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த ஜெனட்டிக் கோட் இஸ் யூனிவர்சல் பீயிங் த சேம் இன் ப்ரோகாரியோட்ஸ் அண்ட் யூகாரியோட்ஸ். ஸோ ஜெனட்டிக் கோடை யூனிவர்சல் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கான், அது ப்ரோகாரியாட்டாக இருந்தாலும் சரி யூகாரியாட்ஸாக இருந்தாலும் சரி. அதாவது இந்த வைரஸ்லேயும் பாக்டீரியாலையும் ஹையர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் எல்லாத்துலேயுமே ஜெனட்டிக் கோட் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, த ஆர்டர் ஆஃப் பேஸ் பேர் அலாங் டிஎன்ஏ மாலிக்யூல் கண்ட்ரோல் த கைண்ட் அண்ட் ஆர்டர் ஆஃப் அமினோ ஆசிட் ஃபவுண்ட் இன் த ப்ரோட்டீன்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். இப்போ இந்த பேஸ் பேரோட ஆர்டர் வந்து டிஎன்ஏ மாலிக்யூலில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியே தான். ஸோ டிஎன்ஏல நம்ம ஆர்டர் ஆஃப் பேஸ் பேர்ஸ்ன்னு சொல்கிறோம், ஆனால் அதுவே ப்ரோட்டீன்ஸ் ஒன் வரும்போது ஆர்டர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆர்கானிசத்தில்
ஆர்டர் ஆஃப் த பேஸ் பேர்ஸ் வந்து டிஎன்ஏ கண்ட்ரோல் பண்ணுது, கண்ட்ரோல் த கைண்ட், கண்ட்ரோல்ஸ் டிஎன்ஏ மாலிக்யூல் கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அந்த ஆர்டர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் வந்து ப்ரோட்டீன்ஸில் எப்படி இருக்கோ அது யார் மாதிரியே இருக்கு, யாரோட கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை, டிஎன்ஏ தான். இப்போ டிஎன்ஏயில் இருக்கிற ஆர்டர் ஆஃப் பேஸ் பேர்ஸும் ஆர்டர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் வந்து ப்ரோட்டீன்ஸில் ஒரு ஆர்கானிசத்தில் வந்து ஒரே மாதிரி கண்ட்ரோலிங்கில் ஒரே இதில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தி ஸ்பெசிஃபிக் ஆர்டர் ஆஃப் பேஸ் பேர் இஸ் கால்ட் ஜெனட்டிக் கோட், த ப்ளூ பிரிண்ட் எஸ்டாப்ளிஷிங் த கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் டு பி சிந்தசைஸ்ட் விச் மேக்ஸ் அண்ட் ஆர்கானிசம் யூனிக். இப்போது இந்த மாதிரி அதாவது பேஸ் பேர்ஸில் டிஎன்ஏயில் இருக்கிற ஆர்டர் ஆஃப் பேஸ் பேர் மாதிரியே தான் அமினோ ஆசிட் ஆர்டர் வந்து ப்ரோட்டீன்ஸில் இருக்குன்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால, ஸ்பெசிஃபிக் ஆர்டர் இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் என்ன வச்சாங்க, ஜெனட்டிக் கோட். ஏன்னா ஜெனட்டிக் வந்து டிஎன்ஏவை டீல் பண்ணுது, ஓகேவா? அதே டிஎன்ஏ தான் ப்ரோட்டீன்ஸ்லேயும் இருக்குது, ப்ரோட்டீன்ஸில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸில் இருக்கிற கோடிங்கும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. அதனால் ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் யூனிக்காக இருக்கிறதுனால இதை வந்து ஜெனட்டிக் கோடுன்னு சொன்னாங்க. இதோட ப்ளூ பிரிண்ட் வந்து கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசைஸ் ஆகிறதுக்கு யூனிக்காக இருக்குது. ஸோ கைண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இதோட ப்ளூ பிரிண்ட் நம்மளுக்கு கொடுக்குது. இந்த ப்ரோட்டீன் தான் இதில் சிந்தசைஸ் ஆகுது, இப்படி தான் சிந்தசைஸ் ஆகும் என்ற ஒரு யூனிக்னஸ், தனித்துவத்தை காட்டுது. மார்ஷல் நிரன்பர்க், செவிரோ ஓச்சா, ஸோ இவர் தான் வந்து எம்சைம் பாலிநியூக்ளியோடைட் ஃபாஸ்ஃபாரிலேஸ் கால்ட் ஓச்சா எம்சைம். ஸோ ஓச்சா எம்சைம்ன்றதை கண்டுபிடிச்சாரு. எம்சைம் பாலிநியூக்ளியோடைட் ஃபாஸ்ஃபாரிலேஸ், பாலிநியூக்ளியோடைட் ஃபாஸ்ஃபாரிலேஸ்க்கு இன்னொரு பேர் என்ன, ஓச்சா எம்சைம். ஏன்னா இதை கண்டுபிடிச்சவர் வந்து செவிரோ ஓச்சா, ஓகேவா? அண்ட் இவங்க ரெண்டு பேர், அதாவது மார்ஷல் நிரன்பர்க், செவிரோ ஓச்சா அண்ட் ஹர்கோபிந்த் குரானா, ஃப்ரான்சிஸ் கிரிக் அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த ஜெனட்டிக் கோடை புரிய வைக்கிறதுக்காக, புரிதல், அவங்க டெசிபர்னால் புரிந்து கொள்ள, நம்மளுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிக்கிட்டு நம்மளுக்கும் ஈஸியாக புரியணும், இதை படிக்கிறவங்களுக்கும் ஈஸியாக புரியணுன்றதுனால புரிந்து கொள்றதுக்காக நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இவங்க எல்லாரும் கொடுத்துருக்காங்க ஜெனட்டிக் கோடுக்கு. நெக்ஸ்ட், சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோட். ஸோ ஜெனட்டிக் கோட் triplet, a sequence of three bases is needed to specify one amino acid. Triplet என்னாவே என்னது, மூணு. ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்க, இந்த மாதிரி வந்து மூணே மூணு தான் இருக்குது இங்கே பாருங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மூணே மூணு தான். ஸோ மூணே மூணு கோடிங் தான் இருக்குது, இதுதான் ட்ரிப்ளட் கோடிங். ஒரு அமினோ ஆசிடை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிப்ளட் பேஸ் வேணும், அதாவது த்ரீ பேஸஸ் வேணும், அதை தான் நம்ம கோடானு சொல்கிறோம். நான் ஓவர்லாப்பிங், நோ பேசஸ் ஆர் ஷேர்டு பிட்வீன் கான்சிக்யூட்டிவ் கோடான்ஸ். ஸோ கான்சிக்யூட்டிவ்னா இப்போ இந்த ஒரே பேஸை வந்து நெக்ஸ்ட் வர இதில் இருக்காது. ஸோ இதில் இப்படி இருக்குதுன்னா அடுத்து வரது மாறும். ஸோ அதுதான் வந்து கான்சிக்யூட்டிவ், கான்சிக்யூட்டிவ்னா பக்க நெக் அடுத்து வரது, ஓகே. கமாலஸ், நோ இன்டர்வைனிங் பிட்வீன், தட் இஸ் நோ இன்டர்வைனிங் பேசஸ் பிட்வீன் கோடான்ஸ். இன்டர்வைனிங் அதாவது ரெண்டு கோடான்ஸ் வந்து தலையிடாது, கமாலஸ் கமாவே இருக்காது, இதுக்கு அடுத்து இது, அதாவது இன்னொரு கோடான்ஸ் வந்து தலையிடாது. ஸோ கமாலஸ் கமாவே போட வேண்டாம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, கமாவே இருக்காது. ஸோ இன்டர்வைனிங் இன்னொரு கோடான்ஸுக்கு நடுவில், இப்போ இந்த நடுவில் இன்னொரு கோடான் போயிட்டு தலையிடாது, தலையிட்டு வேறு மாதிரி ஃபார்ம் பண்ணாது. டீஜெனரேட்டிவ், more than one triplet can code for the same amino acid. So ஒரே ஒரு அமினோ ஆசிட், தட் இஸ் ஒரே ஒரு ட்ரிப்ளட் வந்து நிறைய அமினோ ஆசிடை, அதாவது சாரி ஒரு அமினோ ஆசிடுக்கு நிறைய ட்ரிப்ளட்ஸ் வந்து கோட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லியூசின், செரீன், ஆர்ஜினைன், இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ட்ரிப்ளட்ஸ் வந்து த லியூசின், செரீன், ஆர்ஜினைனை கோட் பண்ணிட்டுருக்கு, ஓகேவா? நெக்ஸ்ட், யூனிவர்சல். ஸோ இந்த யூனிவர்சல்னால் இந்த ஜெனட்டிக் கோடு, இப்போ நம்ம இந்த சார்ட் கொடுக்குறோம் இல்லையா, இந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் யூனிவர்சல் ஃபார் வைரஸ், ப்ரோகாரியோட்ஸ் அண்ட் யூகாரியோட்ஸ், எல்லாத்துலேயுமே இதே சார்ட் தான் இருக்கும். ஸோ இது வந்து யூனிவர்சல், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் வேணும்னா இங்கே பாருங்கள், இந்த ஜெனட்டிக் கோடு வந்து டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த பக்கம் இங்கே மேலே வந்து செகண்ட் நியூக்ளியோடைட் இன் கோடான்ஸ், இந்த பக்கம் ஃபஸ்ட்டு நியூக்ளியோடைட் இன் கோடான்ஸ், ஓகேவா? ஸோ இப்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா UUU அப்படின் ட்ரிபிள், இங்கே மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது, அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பொசிஷன். ஸோ இது இந்த பக்கம் இருக்கிறது. ஸோ இப்போது இங்கே இருக்கிற யூ, இங்கே இருக்கிற யூ, அப்புறம் இந்த பக்கம் மொத்தம் நாலு இருக்கு இல்லையா, யூசிஏஜி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே கொடுக்குறாங்க பாருங்கள், யூ யூ. அந்த பக்கம் மேலே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு யூ தான் இருக்குது, அதனால் இதை யூயூன்னா பிஹெச்இனா ஃபினாய் அலனைனுக்கு கோட் பண்ணுது. அப்போ இங்கே நெக்ஸ்ட் ஒன் என்ன, செகண்ட் ஒன் இங்கேயும் யூ இருக்கா, இங்கேயும் யூ இருக்குது, அந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சி இருக்கும். ஸோ யூயூசி ஃபினாயில் அலனைன் தான் கோட் ஆகுது. ஸோ ஃபினாயில் அலனைன் இப்போது ரெண்டுமே ஃபினாயில் அலனைன் தான், ஆனால் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேர்ட் பொசிஷனில் இருக்கிறது மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து ட்ரிபிள் யூ, ரெண்டாவது வந்து டபிள்யூசி, ஆனாலும் எது கோட் ஆகுது, ஃபினாயில் அலனைனுக்கு தான் கோட் ஆகுது. ஸோ இந்த பாருங்கள், ஃபினாயில் அலனைன் அதாவது மோர் தேன் ஒன் ட்ரிப்ளட் கேன் கோட் ஃபார் த சேம் அமினோ ஆசிட். ஸோ ஃபினாயில் அலனைன்ன்றது வந்து ஒரே அமினோ ஆசிட் தான், ஒரே அமினோ ஆசிட் தான், ஆனால் ட்ரிப்ளட் வந்து ரெண்டு இருக்குது, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ திரும்பியும் யூயூ, ஸோ இங்கே இருக்கிற யூவும் இங்கே இருக்கிற யூ, அப்புறமா இந்த பக்கம் என்ன இருக்குது, ஏ. ஸோ யூயூஏ லியூசின், ஸோ லியூசின்க்கு எல்லாம் நம்ம இங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே யூ, இங்கே யூ, லாஸ்டாக இங்கே இருக்கிறது என்ன, ஜி. ஸோ யூயூஜி லியூசின் லியூசின். இப்போ இந்த ஒரு ஒரு பாக்ஸ் முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட் இதே யூ ஃபஸ்ட்டு பொசிஷன்லே யூ, அண்ட் இங்கே இருக்கிறது சி, அப்போ இங்கே என்ன இருக்கும் செகண்ட் இதில் சி. அப்போ நம்ம என்ன எடுக்கலாமா, இப்போது யூ சி இந்த பக்கம் இருக்கிற, ஸோ இங்கே இருக்கிற யூவை எடுத்துக்கோங்க, இங்கே இருக்கிற சி எழுதிக்கோங்க, இந்த பக்கம் இருக்கிற செகண்ட் இதில் என்ன இருக்கு, சி, சாரி செகண்ட் இதில் சி இல்லை, இந்த பக்கம் வந்து ஃபஸ்ட் ஒன் பார்க்கணும் இல்லையா, யூ, தட் இஸ் யூசியு செரீன். அதே மாதிரி யூ இங்கே சி, இந்த பக்கம் இருக்கிற சி எடுத்துக்கிறதுனால யூசிசி செரீன், எஸ்இஆர்னா செரீன். அதே மாதிரி யூ சி அதாவது இங்கே யூ இருக்கும், இங்கே சி இருக்கும், இங்கே தேர்ட் பொசிஷனில் ஏ இருக்குது, யூசிஏ வந்து செரீன், எஸ்ன்னு இங்கே நோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் யூ சி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜி இருக்கும், ஸோ அப்போது அது செரீன். நெக்ஸ்ட் இங்கே இந்த சைடு யூ ஏ அண்ட் ஏ அதாவது யூ, ஃபஸ்ட்டு யூவோட பார்க்கலாம், யூ ஏ யூ, ஓகேவா, டிஒய்ஆர் தைரோசின், ஓகேவா. நெக்ஸ்ட் இங்கே யூ இது ஏ அண்ட் இங்கே இருக்கிற சி போடுறோம், இதுவும் தைரோசின், தைரோசின். நெக்ஸ்ட் யூ இங்கே யூ எடுத்துக்கிறீங்களா, இங்கேயும் ஏ ஏ. ஸோ யூஏஏன்னா டெர்மினேஷன் கோடான், இல்லை ஸ்டாப் கோடான், இல்லைன்னா நான்சென்ஸ் கோடான். இது வந்துடுச்சுன்னா அந்த கோடா அந்த பாலிபெப்டைட் செயின் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி யூஏஜி இங்கே இருக்கிற யூ, இங்கே இருக்கிற ஏ, இங்கே இருக்கிற ஜி, இதுவும் டெர்மினேஷன் கோடான், நான்சென்ஸ் கோடான், ஓகேவா. நெக்ஸ்ட் இங்கே இந்த பக்கம் யூ, இங்கே ஜி, இங்கே யூ எடுத்துக்கோ, யூஜிஏ சிஸ்டீன், சிஒய்எஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க, யூ யூஜிசி சிஸ்டீன், யூஜிஏ டெர்மினேஷன் ஸ்டாப் கோடான் அகெயின், யூஜிஜி ட்ரிப்டோஃபேன், ஓகேவா. ஸோ இப்போ அடுத்தது வந்து ச சி, இங்கே சி யூ, அந்த அந்த பக்கம் என்ன வரும், யூசிஏ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூ அதே ஆர்டர் தான், யூ சிஏஜி இந்த ஆர்டரில் வச்சு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓ சியூயூ லியூசின், சியூசி லியூசின், சியூஏ லியூசின், சியூஜி லியூசின், ஓகேவா. இப்போ சி சி அண்ட் இந்த பக்கம் என்ன, அடுத்து ஏ அதாவது யூஏ யூசிஏஜி. இப்போ சிசியூ ப்ரோலின், சிசிசி ப்ரோலின், சிசிஏ
ப்ரோலின், சிசிஜி ப்ரோலின், ஓகேவா? சிஏயு ஹிஸ்டிடின், சிஏசி ஹிஸ்டிடின், சிஏஏ குளுட்டாமின், சிஏஜி குளுட்டாமின். இப்போ இந்த பக்கம் வந்து சி, இங்கே ஜியோட வராங்க. சிஜியு ஆர்ஜினைன், சிஜிசி ஆர்ஜினைன், சிஜிஏ ஆர்ஜினைன், சிஜிஜி ஆர்ஜினைன். ஸோ அதாவது கான்சிக்யூட்டாக வெரி ஒரு அமினோ ஆசிட்க்கு நிறைய கோடான் வந்து இங்கே கோட் ஆகுது நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ அடுத்து ஏ, ஓகேவா? ஸோ ஏ இங்கே வந்து யூ, யூ அந்த பக்கம் வந்து யூவோட பார்க்கலாம். ஏ யூ யூ அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு பொசிஷன் வந்து யாரோட பேஸ் பேர் ரூலை நம்ம பார்க்குறோம், வாட்சன் கிரீம். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து ஃப்ளெக்சிபிளாக இங்கே மாறு ஜென்டி கோடில். ஸோ ஏ அதாவது இந்த ஆர்டர், அதாவது அவங்க சொன்னது யூசிஏஜி செகண்ட் பொசிஷனும் அதே மாதிரி தான் இது வந்திருக்கு. அண்ட் தேர்ட் பொசிஷன்லேயும் அதே மாதிரி தான், ஆனால் ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்போ ஏ இங்கே இருக்கிற ஏ யூ, அண்ட் இங்கே இருக்கிற யூவோட மாறுது, செகண்ட் ரோவில் சியோட மாறுது, ஏவோட மாறுது, அதுதான் தேர்ட் பொசிஷன் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ யூ யூ இது வந்து ஐசோல்யூசின். ஏ யூசி இந்த ஏ மேலே இருக்கிற யூ அந்த சியோட சேர்ந்ததுன்னா ஐசோல்யூசின். ஏ யூஏ இவங்களும் ஐசோல்யூசின் தான். ஏ யூஜி வந்து மெத்தியோனைல், இவங்க தான் ஸ்டார்ட் கோடான், ஸ்டார்டிங் கோடான். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே ஏ இங்கே சி, அதே மாதிரி இங்கே நாலு இருக்கு இல்லையா, அந்த நாலு தொடி நம்ம பேர் பண்ண போகிறோம். ஏ சியு 309, ஏசிசி 309, ஏசிஏ 309, ஏசிஜி 309. இப்போது இந்த ஏ மேலே இருக்கிற ஏ அண்ட் இந்த பக்கம் இருக்கிற இந்த நாலு இதோட மா இது பண்ண போகிறோம். ஏஏயு ஆஸ்பர்ஜினைன், ஏஏசி ஆஸ்பர்ஜினைன், ட்ரிப்பிள் ஏ லைசின், ஏஏஜி லைசின். இப்போது இந்த சைடு ஏ மேலே ஜி, இந்த பக்கம் இருக்கிற நாலு பேரோட நம்ம பேர் பண்ணலாம். ஏஜியு ஓகே செரின், ஏஜிசி செரின், ஏஜிஏ ஆர்ஜினைன், ஏஜிஜி ஆர்ஜினைன், ஓகேவா? இப்போ லாஸ்ட் ஒன் என்ன, அடுத்து ஜி. இந்த ஜி இந்த பக்கம் இருக்கிறது, இந்த பக்கம் இருக்கிற யூவோட அண்ட் இங்கே இருக்கிற யூஜிஏ யூசிஏஜி. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, யூசிஏஜி இந்த இந்த இதில் தான் நம்ம போட்டோம்னா ஈஸியாக வந்துடும். ஸோ ஜியூயு வேலைன், ஜியூசி வேலைன். இப்போ இங்கே இருக்கிற ஜி, இங்கே இருக்கிற யூ, அந்த பக்கம் இருக்கிற யூவில் இருந்து ஃபஸ்ட் எடுத்தோம்னா அது வேலைன். நெக்ஸ்ட்டு சி வேலைன், யூ தட் இஸ் ஜியூஏ வேலைன், ஜியூஜி வேலைன், ஓகே? இப்போது இந்த பக்கம் இருக்கிற ஜி மேலே இருக்கிற சி அண்ட் இந்த பக்கம் இருக்கிற யூசிஏஜி. ஸோ ஜிசியு அலனைன், ஜிசிசி அலனைன், ஜிசிஏ அலனைன், ஜிசிஜி அலனைன், ஓகே? த்ரீ லெட்டர், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிற ஜி மேலே இருக்கிற ஏ, இந்த பக்கம் இருக்கிற அந்த ஃபோர் இந்த யூசிஏஜியோட ஜிஏயு அஸ்பார்டிக் ஆசிட், ஜிஏசி அஸ்பார்டிக் ஆசிட், ஜிஏஏ குளுட்டாமிக் ஆசிட், ஜிஏஜி குளுட்டாமிக் ஆசிட். ஸோ ஜிஜியு கிளைசின், அதாவது இந்த பக்கம் இருக்கிற ஜி, இங்கே இருக்கிற ஜி, இந்த சைடு இருக்கிற இந்த நாலு ஓட, ஓகே? ஜிஜியு இந்த ஜி, இந்த ஜி, இந்த யூவோட சேர்ந்தால் கிளைசின். ஜிஜிசி கிளைசின், ஜிஜிஏ கிளைசின், ஜிஜிஜி ட்ரிபிள் ஜி வந்ததுன்னா கிளைசின். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, இதுதான் வந்து கோடான், அதாவது இந்த ட்ரிப்ளட் கோடான் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் இந்த ட்ரிப்ளட்ஸ் கோடான் கொடுத்துருக்காங்க. இந்த த்ரீ லெட்டர் அண்ட் சிங்கிள் லெட்டர் வந்து அப்ரியேஷன்ஸ். இப்போ ஏஎல்ஏனா அலனைன், இல்லை சிம்பிளாக ஏன்னு கொடுத்தாலும் அலனைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த சார்ட்டு, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பொசிஷன் யாரை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொன்னேன், அதாவது வாட்சன் அண்ட் கிரிக் அடின், அதாவது யுராசில் சைட்டோசின் அடினைன் குவானைன். இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறது இந்த சைடில் எழுதிக்கிறீங்க, செகண்ட் பொசிஷன் தான் அதே ஆர்டர் தான் இந்த பக்கம், ஆனால் இந்த ரெண்டுத்துக்கும் நாலு போட்டுக்கிறீங்க இல்லையா. அந்த தேர்ட் பொசிஷனில் மட்டும் இது ஒரு நாலு, நாலு தனித்தனியாக, அதாவது அந்த நாலு நாலு அமினோ ஆசிட், சாரி
நைட்ரஜன் பேஸஸை நாலு நாளாக தனியாக பிரிச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 64 கோடான்ஸ் இருக்கும். அதில் 61 வந்து அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணுது, 3 வந்து டெர்மினேஷன் கோடான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள்.